அக்கரைப்பற்று அல்முனவுரா கனிஷ்ட கல்லூரியின் மாணவர் தேர்தல், மாணவர் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்கரைப்பற்று அல்முனவுரா கனிஷ்ட கல்லூரியின் மாணவர் தேர்தல், மாணவர் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளை கண்காணிப்பாளராக, அதாவது கண்காணிப்பு குழுவின் தலைவராக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் அக்கரைப்பற்று வலய கல்வி பணிமனையிலிருந்து இந்த மாணவர் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாக இருப்பதன் காரணமாக இங்கு சமூகம் அளித்திருக்கிறேன். மதிப்புக்குரிய அதிபர் அவர்களும் இந்த பாடசாலையின் ஆசிரியர்களும் மாணவர்களும் இப்படிப்பட்ட ஒரு மாணவ பாராளுமன்றத்தை நடாத்துவதற்காக ஒத்துழைத்தமைக்காக எங்களுடைய வலய கல்வி பணிமனை சார்பாக முதலில் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கரைப்பற்று வலயத்திலே இதுவரையில் இரண்டாவது மாணவர் பாராளுமன்றம் நாங்கள் அறிந்த வகையில் தற்போது இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்காணிப்பாளர்களாக அடுத்து ஏஎச்எம் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும். அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் உட்படுகின்ற இந்த அல்முனவுரா பாடசாலையிலே இன்று மாணவர் பாராளுமன்றம் அவருடைய அதிபர் ஏஜி அன்வர் அவர்களது தலைமையிலும், சமாதான கல்வி நினைப்பாளர் அனஸ் அவர்களுடைய பேர்பார்வையிலும், அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலிருந்து அக்கரைப்பற்று வலய கல்வி பணிப்பாளர் ஏஎல் காசிம் சார் அவர்களுடைய இந்த பணிப்புரையின் பேரில் இந்த பாடசாலையிலே மாணவர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை கண்காணிப்பதற்காக ஏஎல்கே மோகன் நானும் என்னுடைய சமாதான நினைப்பாளர் அனஸ்தர் அவர்களும் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆம் இன்று அக்கறைப்பட்டு அல்முனவரா கரிஷ்ட கல்லூரியின் மாணவர் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் கல்லூரி அதிபரும் தேர்தல் இந்த மாணவர் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் ஆணையாளருமான அல்ஹாஜ் ஏஜி அன்வர் அவர்களிடம். இன்று எமது பாடசாலையின் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தர மாறுதொடக்கம் 11 வரையான மாணவர்கள் இந்த போட்டியில் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறார்கள். 72 வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டு இங்கு தேர்தல்கள் அவர்களுக்காக வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாணவன் 2 வாக்குகளை அளிக்க முடியும். தரம் 9 வரையான வகுப்புகளில் கற்கின்ற ஒரு வேட்பாளருக்கும் 10-11 தரங்களில் கற்கின்ற ஒரு வேட்பாளருக்குமாக மொத்தம் ஒரு வேட்பாளர் தன்னுடைய 2 வாக்குகளை பதிவு செய்ய முடியும். இந்த வாக்கு மாணவர் பாராளுமன்ற தேர்தல் ஒரு இணைப்பாட விதான செயற்பாடாக இருந்த போதிலும் மாணவர்களுடைய ஆளுமை விருத்தியில் அதிகளவு பங்களிப்பு செய்கின்ற ஒரு நிகழ்வாக எங்களால் அவதானிக்க முடிகின்றது. பாடசாலையில் மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்கு இந்த மாணவர் பாராளுமன்றம் பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அக்கறைப்பட்டு வலய கல்வி அலுவலகத்தில் சமாதான கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற SLM அனஸ் அவர்கள் மாணவர் பாராளுமன்ற தேர்தலுக்கும் பொறுப்பாக இருக்கின்றார். இவர் எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளரின் இணைப்பாளராக வலயக்கல்வி பணிப்பாளரின் பிரதிநிதியாக இந்த வாக்களிப்பு நிலையத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கின்றார். அத்துடன் ALK முகமது அதிபர் அவர்களும் வலயக்கல்வி அலுவலகத்தில் இந்த மாணவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர். அவரும் இங்கு வந்து இந்த வாக்களிப்புகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலை ஆசிரியர்களும் பெருமளவு ஒத்துழைப்பு வழங்கி இந்த மாணவர் பாராளுமன்றம் சிறப்பாக நடைபெறுவித்துக் கொண்டிருப்பதற்கு அவர்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவடைந்தவுடன் வாக்குகள் எண்ணப்படும். வாக்குகள் எண்ணப்பட்டதிலிருந்து மாணவர் பாராளுமன்றத்திற்கான சபாநாயகர், மாணவர் பாராளுமன்றத்துக்கான பிரதம மந்திரி, 10 அமைச்சர்கள், 10 பிரதி அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். மாணவர் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான். பாடசாலை மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், பாடசாலையில் கற்றல் தொடர்பாக இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு தீர்த்து வைப்பதற்கு இந்த மாணவர் பாராளுமன்றம் பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கின்றேன். மாணவர் பாராளுமன்றம் எவ்வாறு அமையப் போகிறது, எவ்வாறு அமைந்திருக்கும், எவ்வாறு அதனுடைய கட்டமைப்பு என்பதை அதிபரும் தேர்தல் ஆணையாளருமான அல்ஹாஜி ஏஜி அன்வர் அவர்கள் விவரித்தார்கள். கல்லூரி அதிபர் அவர்களுக்கு எமது யூடிவி ஸ்ரீலங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது சம்பந்தமாக அக்கறைப்பட்டு வலய கல்வி பணிப்பாளர் அல்ஹாஜ் ஏஎல் முகமது காசிம் அவர்களிடம். எங்களுடைய அக்கறைப்பட்டு வலயத்தில் தற்போது சகல பாடசாலைகளிலும் இவ்வாறான ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட்களை அமைக்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம். அதனை ஏற்று அதிபர்கள் சுமார் இதுவரைக்கும் 20 பாடசாலைகளில் இவ்வாறான அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் என்பது மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியையும் சமூக மாணவர்கள் சமூக பொதுமையாக்கம், சமூகமயமாக்கம் போன்ற விடயங்களில் அனுபவத்தை பெறுவதற்கும் ஆளுமை வளர்ச்சியை உருவாக்குவதற்கும் எதிர்கால சமூக தலைவர்களை உருவாக்குவதற்குமான ஒரு சிறந்த ஒரு நடைமுறை திட்டமாகும். மாணவர் தலைமைத்துவ பயிற்சியை மட்டுமன்றி பாடசாலையினுடைய சகல விடயங்களையும் மாணவர்களை கொண்டே பாடசாலையின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இதனை நாங்கள் மேற்கொள்கின்றோம். உண்மையில் பாடசாலையினுடைய உள்ளக நிர்வாகங்கள், சுத்தம் மற்றும் கலாச்சாரம், கலைப்பேணுதல், மாணவர்களை வழிநடாத்துதல், மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்தல், மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை கற்பித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மாணவர்களை கொண்டே உருவாக்குகின்ற ஒரு செயற்திட்டமாகவும் இதனை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அன்றி மாணவர்களிடத்திலே சிறந்த நல்ல பண்பாடுகளையும் ஆளுமை வளர்ச்சிகளையும் ஆளுமை கூறுகளையும் இதனால் ஏற்படுத்த முடியும். வெற்றி தோல்வி என்பது மட்டுமன்றி சமூக நடைமுறைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்,
சமூகத்தினுடைய செயற்பாடுகளை எவ்வாறு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு மற்றவர்கள் இயங்க வேண்டும், குழு செயற்பாடுகள் எவ்வாறு நடைபெற வேண்டும், பொது விடயங்களில் எவ்வாறு ஒரு உடயத்தை அணுக வேண்டும், எவ்வாறு ஒரு மசோதாக்களை முன்வைக்க வேண்டும், ஒரு தலைவருக்கு சபாநாயகருக்கு மற்றவர் எப்படி கட்டுப்பட வேண்டும், ஒரு பிரதம மந்திரிக்கு மற்ற மந்திரிகள் எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், இவ்வாறான நல்ல பண்பாடுகள் பண்புகளை இதனூடாக நாங்கள் பாடசாலையிலே உருவாக்குகின்ற பொழுது எதிர்காலத்திலே பாடசாலையிலிருந்து உருவாகுகின்ற சமூகம் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க சமூகமாகவும் நல்ல கலாச்சார பண்பாடுள்ள ஒரு மாணவ சமூகமாகவும் அவர்களை உருவாக்க முடியும். கடந்த காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் இல்லாதனால்தான் இன்று சமூகத்திலே உள்ள பயங்கரவாத பிரச்சனைகள், சமூகத்திலே உள்ள தலைமைத்துவ கட்டுப்பாடு இல்லாத பிரச்சனைகள், மாணவர்கள் மத்தியிலே உள்ள விரக்தி மனப்பான்மைகள், மாணவர்களுடைய போதை வஸ்து பிரச்சனைகள், இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் இன்று இந்த நாட்டிலே உருவாகுவதற்கு காரணம் கடந்த கால அரசாங்கங்களில் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஊக்கமளிக்காததும் பாடசாலையை நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவாகவே நாங்கள் அதனை பார்க்கின்றோம். எனவே எதிர்கால சமூகங்கள் நல்ல சுகாதாரமும் ஆளுமை மிக்க ஒரு சுகாதார சுதேசிகளாக, நல்ல பண்பாட்டு விளிமையும் உள்ள சமூகமாக, ஒவ்வொரு மாணவனும் சமூகத்துக்கு பொருத்தமுள்ள ஒரு மாணவனாக, இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பொருத்தமான ஒரு மாணவனாக ஒரு சமூகமாக இவர்களை உருவாக்குகின்ற பொழுது இந்த நாடு தேசிய மட்டத்திலே உலகளாவிய ரீதியிலே ஒரு சிறந்த ஒரு நாடாக, சிறந்த ஆளுமை மிக்க சமூகமாக எமது இலங்கை திருநாட்டினுடைய மாணவ சமூகம் உருவாகும் என்று இந்த இதனூடாக நான் கருத்துக்களை முன்வைக்கின்றேன். நன்றி. இது யூடிவி ஸ்ரீலங்காவுக்காக ஷிஹாப்டின்.